எந்த பொருள் வெள்ளையாக இருக்கோ அந்த பொருள் உணவில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். வெள்ளை கலர் இட்லியிலிருந்து, வெள்ளை வெளையேறு இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து, வெள்ளை நிறத்தினுடைய பாலிலிருந்து, வெள்ளை கலர் உப்பிலிருந்து, வெள்ளை சர்க்கரையிலிருந்து, வெள்ளை பிராய்லர் கோழியிலிருந்து, வெள்ளை கலர் மைதா வரைக்கும் அத்தனையிலும் பிரச்சனை இருக்கிறது. இந்த உணவு நமக்கு எவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, இந்த உணவு நமக்கு எவ்வளவு அவசியமானதா அவசியமற்றதா, பாதுகாப்பானதா பாதுகாப்பு இல்லையா, இப்படி எத்தனை கேள்விகள் அதற்குள் நிற்கிறது. உணவு எப்படி, அந்த உணவுக்கான ஒரு பயிராக இருக்கட்டும், அந்த உணவுக்கான பயிர் எப்படி பயிராக்கப்படுகிறது, எப்படி பயிராக்கப்பட்ட அந்த பயிர் எப்படி பாதுகாக்கப்படுகிறது, அப்புறம் பாதுகாக்கப்பட்டு கிடைக்கக்கூடிய அந்த பயிரினுடைய பொருட்கள் எப்படி பக்குவப்படுத்தப்படுகிறது, அதை தாண்டி எப்படி பரிமாறப்படுகிறது, அத்தனையிலும் வணிகம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த வணிகம் நடத்தக்கூடிய பல்வேறு வன்முறைகள் அந்த உணவை, உணவு கலாச்சாரத்தை, உணவு பண்பாட்டை பல்வேறு வகையில் சீரழித்து கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம். நிறைய மாற்று கருத்துக்கள் இதில் இருக்கலாம். ஆனால் என்னுடைய கருத்துக்களை உங்களிடம், உங்களுடைய தகவலுக்காக, நீங்கள் உள்வாங்கி அதை யோசிப்பதற்காக சில கருத்துக்களை உங்களிடம் சொல்லித்தான் ஆக வேண்டும். நாம் எத்தனை காலமாக பல்வேறு உணவுகளை சாப்பிட்டு வந்தோம், நாம் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு வரக்கூடிய நம்முடைய தமிழர் உணவு எத்தனை ஆண்டு காலமாக எந்தெந்த இடத்துலலாம் இருந்து நகர்ந்து நகர்ந்து நமக்கு இன்றைக்கி வந்தது. இன்றைக்கு கடந்த 20 ஆண்டுகளாக குறிப்பாக உலக பொருளாதாரத்தில், அந்த பொருளாதார சந்தை உலகமாக, நுகர்வோர் கலாச்சாரமாக ஆனபின் இந்த பன்னாட்டு குப்பை உணவுகள் எத்தனை உணவுகள் நம்மக்கிட்ட உள்ளே வந்து என்னென்ன அட்டூழியம் படுகிறது என்பதை கொஞ்சம் உற்று பார்க்க வேண்டும். முதல்ல காலையில் நம்ம எல்லாரும் உற்சாகமாக இருக்கணும்னா காலையில் அருந்துகிற தேநீர். நம்ம ஒரு சாதாரணமாக நாம் எல்லாருமே காலையில் ஒரு தேநீரோ காப்பியோ குடிக்கிறோம், அந்த தேநீரை எடுத்துக்கொள்வோம். இல்லைனா ஒரு விழிப்பு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ஒரு உழைப்பாளி, தன்னுடைய கடினமான உழைப்பிலிருந்து கிடைக்கிற ஒரு 5 மணி துளி ஒரு ஓய்வு கிடைக்கினா அதில் தன்னை உற்சாகப்படுத்தி கொள்ள போய் அருந்தக்கூடிய ஒரு தேநீர், அந்த தேநீரில் எவ்வளவு சிக்கல் இருக்குது. சமீபத்தில் நமக்கெல்லாம் தெரியும், இந்த கொக்கோ கோலா பெப்சியில் வந்து நிறையா பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இருக்குண்டு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் அறிவித்து அதை வந்து பெரிய சர்ச்சையானது. அதை சொன்னவர்கள் வந்து சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டுன்னு ஒரு நிறுவனம், மிகச்சிறந்த இந்தியாவில் சூழலுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அறம் சார்ந்த ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தின் அவங்களுடைய விஞ்ஞானி டாக்டர் சுனிதா நாராயணன் அவங்க தான் அந்த அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அதுக்கப்புறம் தான் பல்வேறு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துச்சு. அந்த டாக்டர் சுனிதா நாராயணன் சென்டர் ஃபார் சயின்ஸ் அண்ட் என்வாயர்மெண்ட்டில் இருந்து இந்த ஆண்டு இந்த 2015 ஜனவரியில் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அது பத்திரிகைகள் வந்தது, பாராளுமன்றத்தில் பேசப்பட்டுச்சு, நிறைய அதுக்கான சர்ச்சை வந்துச்சு. ஆனால் அதை கடந்து வந்துட்டோம். ஆனால் திரும்பவும் அதை நீங்கள் யோசிக்கணும். அவர்கள் சொன்னது அதுதான், நாம் அருந்தக்கூடிய ஒரு கோப்பை தேநீரில் உலக நாடுகள் தடை செய்து வைத்திருக்கிற 13 வகை பூச்சிக்கொல்லி ரசாயன துணுக்குகள் ஒரு கோப்பை தேநீரில் இருக்கிறதுன்னு அவங்க சொன்னாங்க. உடனே பல பெருநிறுவனங்கள் குய்யோமியோன்னு கத்துச்சு, ஏங்க இப்படிலாம் சொல்கிறீங்க, நாங்கள்லாம் அதை வந்து குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் பண்ணி, குட் லேபரேட்டரி ப்ராக்டிஸ் பண்ணிலாம் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். நாங்கள் உடனே இவர்கள் தங்களுடைய அறிக்கையை சொன்னாங்க, எங்களுடைய சோதனை சாலையில் நாங்கள் எடுத்த சோதித்த அத்தனை டீ தூளனுடைய பாக்கெட்டுகள் பேட்ச் நம்பரோட கண்ட்ரோல் சாம்பிளோடு இருக்குது, உலக எப்படி ஒரு கைட்லைன் இருக்கோ அதுபடி அந்த பாக்கெட்ஸ்லாம் இருக்குது, வேணா நீங்கள் கொடுத்து உலக நிறுவனங்களிடம் சோதித்து பார்த்து கொள்ளுங்கள்னு சொல்லி பதில் அறிக்கை அந்த அம்மா கொடுத்தாங்க. ஒருத்தரும் வாயே பேசலை. அதுக்கப்புறம் சுவமோட்டோவாக எடுத்து உயர்நீதிமன்றம் சில விஷயங்களை செய்ய சொல்லிச்சு, ஆனால் அதனுடைய முடிவுகள் இன்றைக்கும் வரலை. செய்தி ஒன்று தான், நாம் சாப்பிடக்கூடிய தேநீரில், தேயிலையில் நமக்கு உற்சாகம் கொடுக்கும் என்று நினைத்து கொடுக்கக்கூடிய தேயிலையில் கூட இவ்வளவு பூச்சிக்கொல்லி துணுக்குகள் இன்றளவும் இருக்கிறது. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இருக்கிற காய்கறிகள், கீரைகள், மூலிகைகளிலேயே மிகச்சிறந்த அளவு மருத்துவ குணம் உள்ளது வந்து தேயிலை தான். உண்மையிலே தேயிலை வந்து சீனாவினுடைய, சீன மருத்துவத்தினுடைய கஷாயம் அது. அதில் உடலில் கிடைத்த உற்சாகத்திற்காக ஆங்கிலேயர்கள் அதை வந்து ஒரு காலைபானமாக எல்லா இடத்துக்கும் ஆக்குனாங்க. அப்படிப்பட்ட தேயிலையில் இவ்வளோ இருக்குது. நமக்கெல்லாம் தெரியும், நமக்கு இன்றைக்கி நிறைய பூச்சிக்கொல்லி ரசாயனங்களுடைய பிரச்சனை தெரிஞ்சவுடனே எல்லாரும் வீட்டில் வந்து காய்கறியை நல்லா கழுவு கழுவுன்னு கழுவி, அதுக்கப்புறம் துணியை வச்சு தொடச்சி, அப்புறம் திரும்பவும் கழுவி தொடச்சி, அதுக்கப்புறம் தான் வெண்டைக்காயை வெட்டுறோம். தேயிலையை யாராவது நல்லா கழுவி அதுக்கப்புறம் தொடச்சி, அதுக்கப்புறம் டீ போடுறவங்க எத்தனை பேர் இருப்போம் நம்ம?
ஒருத்தரும் கிடையாது. தேயிலை அப்படியே வாங்குகிற தேயிலை அப்படியே போட்டு தான் டீ குடிக்கிறோம். கழுவி காய வச்சு போடக்கூடிய நிலைமையில் அது கிடையாது. அப்படி என்றால் ஒரு தேயிலையிலே இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா எவ்வளவு பூச்சிக்கொல்லி துணுக்குகள் எங்கெங்கே ஒதுங்கியிருக்கும்னு பாருங்கள். நம்மாள் வரையெல்லாம் இருந்த பொழுது வந்து 2003 தொடர்ந்து நாங்கள் எல்லாம் இந்த களை கொல்லி வேண்டாம், இந்த களை கொல்லிகள் வந்து பல்வேறு பூச்சிக்கொல்லி மாதிரி அதுவும் ஒரு ரசாயனம், அது தேவையில்லை என்று சொன்னோம். களையை கொல்வது நாங்கள் களையாக கூட அந்த செடியை பார்க்கறதில்ல, களையை கொல்லும் கலாச்சாரம் எங்களுடைய வேளாண்மைக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். பல்வேறு சர்ச்சைகள் வந்தன. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா 10 பசலித்தனம், ஒரு தொழில் உற்பத்தியை கூட்டணும்னா வேளாண்மை இதை கூட்டணும்னா செய்து தான் ஆகணும்னு பல அறிஞர்கள் அறிவாளிகள்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா களையாக அவர்கள் கொள்வதெல்லாம் நீர்முள்ளி செடியையும் கரிசலாங்கண்ணியையும் சிவகரந்தையும் கொட்டைக்கரந்தையும் பொடுதலையும் அத்தனையும் மூலிகைகள். ஆனால் அதையெல்லாம் அழிச்சிட்டு என்னுடைய நெல்பயிர் மட்டும் வரணும், என்னுடைய கடலை செடி மட்டும் இருக்கணும், என் எள்ளு மட்டும் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த களை கொல்லியாக நாம் பயன்படுத்திய கிளைஃபோசேட்டுங்கிற கெமிக்கல் வேண்டாம் வேண்டாம் என்று கதறிய காலம் உண்டு. ஆனால் கடந்த ஏப்ரல் 2015 உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை வெளியிட்டாங்க. கிளைஃபோசேட்டுங்கிறது ப்ராபபிள் பாசிபிள் கார்சினோஜன், நேரடியாக புற்றுநோயை வர வைக்கக்கூடிய தன்மையுள்ள பொருள், எச்சரிக்கையாக இருங்கள் என்று குரூப் 2 கார்சினோஜன் என பட்டியலிட்டு சொல்லிட்டுருச்சு. நண்பர்களே, நன்றாக இங்கே கூட நிறைய விவசாய பெருமக்கள் இருக்கலாம், நமக்கெல்லாம் தெரியும். ஒரு சின்ன சிற்றூரில் கூட 60,000 லிட்டர் 70,000 லிட்டர் கிளைஃபோசேட் பயன்படுத்தி கொண்டே இன்றைக்கும் இருக்கிறோம். இன்றைக்கும் இந்தியாவிலும் எங்கேயோ தடை கிடையாது அந்த அளவுக்கு. ஆனால் 13 யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் அதை தடை செய்து விட்டார்கள். என்றைக்கு அறிக்கை வந்ததோ அன்னைக்கே உடனடியாக ஐரோப்பா முழுக்க கிளைஃபோசேட் பயன்படுத்தக்கூடாது அப்படி என்று அறிக்கை கொடுத்து விட்டார்கள். ஆனால் இன்றைக்கும் நாம் பயன்படுத்தி கொண்டே இருக்கோம். ஒரு பக்கம் இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி விஷயம், இன்னொரு பக்கம் ஒரு காலை உணவை எடுத்துக்கொள்ளுங்க. நம்மள பல பேர், சில பேர்லாம் இன்றைக்கி கல்லூரி வேலை செய்ய போகிறவங்க படிக்கிறவங்கலாம் வந்து காலை உணவே சாப்பிட்றது கிடையாது. காலையில் எனக்கு டைம் இல்லை, 8 காலேஜ், 6 பஸ் வந்துடுது, நான் அதனால் காலையில் எழுந்திக்கிறதே 5:30, அப்புறம் எங்கே போகிறது, அப்புறம் ஸ்கூலுக்கு இப்படிலாம் 7:30 தான் எழுந்திக்கிறேன்னு காலை உணவை சாப்பிடாமல் இருக்கிறத வச்சுருக்காங்க. இன்னும் சில பேர், நான் காலையில் சாப்பிடாமல் இருந்தால் தான் நல்ல மெலிஞ்சு இருக்க முடியும், உடல் எடையை குறைக்க முடியும் அப்படின்னு தவறாக புரிதல் எடுத்துக்கொண்டு காலை உணவை தவிர்க்கிறாங்க. ஒன்று தெரிஞ்சு கொள்ளுங்கள், காலை உணவை யார் தவிர்க்கிறோமோ அவர்களுக்குத்தான் இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் என்று அறிவியலாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ காலையில் உணவு நான் கண்டிப்பாக சாப்பிடணும். எதில் சாப்பிட்றது, காலையில் என்ன சாப்பிட்றது? பழைய நம்முடைய தமிழ் கலாச்சாரமும் சரி, இந்திய பல்வேறு அறிவியலும் சரி, ரெண்டு பொருளை சொல்லுது. ஒன்று பழங்களாக இருக்கணும், இல்லை ஆவியில் வெந்த உணவுகளாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் காலை உணவுக்கு நல்லது என்று ஜெனீவாவில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது. ஜெனீவாவில், சுவிட்சர்லாந்தில் ஜெனீவாவில் அவங்க இருக்கு. அவங்க வந்து காலையில் எந்த உணவை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த சிற்றுண்டிகளை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அவங்க நாட்டு ஜெனீவாவுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க ஜெர்மனிலேருந்து ஹாம்பர்கர் எடுத்துக்கிட்டாங்க, இட்டாலியிலேருந்து பீஸா எடுத்துக்கொண்டாங்க, சீனாவிலிருந்து நூடுல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, இப்படியே தென்னமெரிக்க நாடுகள்லேருந்து சில உணவுகளை எடுத்துக்கொண்டாங்க. அவர்கள் நாட்டுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த மெடிட்டரேனியன் ஃபுட்டுன்னு பேர், மத்திய தரைக்கடலை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய உணவுகளுக்கு உலகத்தில் மிக பிரசித்தி. மத்திய தரைக்கடல் நாடை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளின் உணவு தான் உலகத்திலே ரொம்ப ஆரோக்கியமான உணவுன்னு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த உணவையும் எடுத்துக்கொண்டாங்க. எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எது சிறந்த உணவுன்னு ஒரு பட்டியல் போடுறாங்க. அதற்கு அவர்கள் சில அலகுகளை வைக்கிறாங்க. அந்த உணவு பாதுகாப்பானதாக இருக்கணும், விலை குறைவாக இருக்கணும், அப்புறம் அதை பக்குவப்படுத்துவது எளிதாக இருக்கணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ப்ரொஆக்டிவ் ஆக்ஷன் இருக்கணும், நோய் வராமல் தடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும், வர்ற நோய் சீக்கிரம் போகணும்னு சொல்லி அவர்கள் எல்லாவற்றிற்கும் மார்க் போட்டு பட்டியலிட்டு கடைசியாக இதுதான் மிகச்சிறந்த உணவு என்று பட்டியலிட்டது நம்ம ஊர் இட்லியை. இதை நான் முதன் முதலில் படித்தது வந்து கேடி அச்சையா அப்படின்னு ஒருத்தர் வந்து தி ஏன்ஷியன் இந்தியன் ஃபுட்ஸ் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்கார், ஆக்ஸ்போர்டு பப்ளிகேஷனில். அதில் ஆராய்ச்சி செய்தவர்கள் யாரும் தமிழர்களோ இல்லை ஆந்திர பிரதேசக்காரங்களோ யாரும் கிடையாது. அவர்களுக்கு இட்லியவே அவங்க படத்தில் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் எப்படி செய்வார்கள் என்ற தரவுகள் அவர்களிடம் இருந்துச்சு, அதை வச்சு பண்ணுறாங்க. அவர்கள் பல கேள்விகளை கேட்கிறாங்க, எப்படி இந்த தமிழ் சமூகத்திற்கு, இந்திய சமூகத்திற்கு இப்படி இன்றைக்கு உலக சுகாதார நிறுவனம் சொல்லக்கூடிய உணவு பிரமிடு, அதாவது கார்போஹைட்ரேட் இவ்வளோ இருக்கணும், ப்ரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், ஃபேட் இவ்வளோ இருக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த உணவு பிரமிடின் அதனுடைய கூறுகள் எப்படி அந்த பழஞ்சமூகத்துக்கு தெரிந்தது, அது தெரிஞ்சது மட்டும் இல்லாமல் அதை வந்து ஒரு 8 நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு
அதுக்கப்புறம் அரைச்சி ஒரு ஏழு எட்டு மணி நேரம் புளிக்க வைத்து அந்த புளிக்க வைக்கிறதன் மூலமாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய பல பாக்டீரியாக்களை லாக்டோபாசிலஸ் மாதிரி குடலில் இருந்து கொண்டு உடலுக்கு உதவி செய்யக்கூடிய நுண்ணுயிர்களை படைக்கிற வித்தை எப்படி அவர்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் அதை தயாரித்தது மட்டும் இல்லாமல் அந்த தயாரித்த அந்த மாவை அந்த பேட்டரை அதனுடைய சத்துக்கள் குறைந்து விடாமல் ஆவியில் வேக வைத்தால் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக குறையாது, உட்கிரகிக்கிற தன்மை நல்லா இருக்குங்கிற அந்த ஃபுட் டெக்னாலஜி ப்ராசஸிங் டெக்னாலஜி எப்படி தெரிந்ததுன்னு பல கேள்வி அவர் எழுதுகிறார். நம்ம ஆளுக்கு அன்றைக்கி லாக்டோபாசிலஸ் பற்றி தெரியாது, ப்ரோட்டீன் எஃபிஷியன்சி ரேஷியோ பற்றிலாம் தெரியாது. நம்ம நபர்களுக்கு வந்து உடலை உள்வாங்கி குடலுக்குள் இருந்து உறிஞ்சிகள் எப்படி எடுக்குங்கிற விதமெல்லாம் தெரியாது. ஆனால் நம் மக்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று தான், அறம். அறம், அறம் சார்ந்த சிந்தனை. இதை சாப்பிட்டா என் மக்கள் நல்லா இருப்பாங்க, இதை சாப்பிட்டா என் வேளாண் சமூகம் நல்லா இருக்கும், இதை சாப்பிட்டு கழித்த மலம் கூட இந்த மண்ணுக்கு கேடு விளைவிக்காது, இதை குழந்தைகள் சாப்பிடலாம், பெரியவர்கள் சாப்பிடலாம், வயதியர்கள் சாப்பிடலாம், உடல் நல குன்றி மீண்டு வரக்கூடிய அத்தனை நபர்களும் சாப்பிடக்கூடிய ஒரே பொருள்னா இன்னைக்கு இட்லி தான். அவ்வளவு சிறப்பான உணவு. ஆனால் நம்ம வீட்டில் என்ன நடக்கு, இட்லியா, இன்னைக்கும் இட்லியா, இதை தவிர உனக்கு ஒன்றுமே செய்ய தெரியாதா அப்படின்னு வீட்டில் பிள்ளைகள் போடுற சத்தம். அதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கத்தில் தான் அந்த நல்ல இட்லியுமே அதில் கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு குஷ்பு இட்லி, அத்தனை கல்யாண வீட்லேயும் மொத்தமாக அதை எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்து எவ்வளவு வேதனையான விஷயம். குஷ்புவை சினிமாவோடு விட்டுடலாமே, எதுக்கு இட்லி வரைக்கும் குஷ்பு இட்லின்னு அதை வாங்கிட்டு வந்து. அது தவிர இட்லி அப்படின்னா அது வெள்ளையாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அந்த காலத்தில் இருந்த இட்லியை பற்றிய விவரணங்களை பழைய நூல்களில் பார்த்தா யாரும் அதில் மல்லிகைப்பு மாதிரின்னு சொல்லவே இல்லை. யார் கண்டுபிடிச்சான்னு தெரியல இந்த மல்லிகைப்பு மாதிரி இட்லின்னு. வெள்ளை வெளையர்னு ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதனுடைய அரிசியை கெடுத்து அதனுடைய உளுந்தை கெடுத்து இப்போ அதில் உப்பையும் வேற போட்டு அதனுடைய இட்லியோட வடிவத்தையே நம்ம கெடுத்துருக்கோம். நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலான தமிழ் சமூகத்திற்கு இந்திய சமூகத்திற்கு ஒரு வியாதி, அந்த வியாதிக்கு பேர் வெள்ளை வியாதி. வெள்ளையாக இருக்கவன் பொய் சொல்ல மாட்டான்லாம் எழுதுறாங்க. எவ்வளவு ஒரு கொடுஞ்சமூக குற்றம்னு யோசிச்சு பாருங்க. கருப்பான பொருட்கள் அத்தனையும் மிகச்சிறந்த விஷயம், ஆனால் கருப்பை அழுக்கோடு சேர்த்து பொருத்தியதுனால வந்த விளைவு, நம்ம வீட்டில் பிள்ளைகள் மிளகை தூக்கி வச்சுட்டு மிளகு பிளாக்காக இருக்குது, அது ஏதோ டஸ்ட்டு அப்படிங்குது. அதுக்கு வந்து அவன் டிவியில் விளம்பரங்களை பார்த்துட்டு கருப்புன்னா அழுக்குன்னு சொல்லி மனசுக்குள்ள பெரிய நச்சை விதைத்து விட்டார்கள். அதனோட விளைவு அவர்களுடைய சமூகம் சார்ந்து கலாச்சாரம் சார்ந்து நம் வாழ்வியலில் எத்தனை பேருக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் நமக்குள்ளே தெரியும். வெள்ளையாக்கணுங்கிறதுக்காக 30 வருஷமாக ஒரு டியூப் ஊற்றுக்கிட்டு இருக்கான், அஞ்சே நாளில் வெள்ளையாயிருவோன்னு சொல்லி. எவ்வளவு பொய், அவசியம் இல்லாமல் அதை வாங்கி எத்தனை கோடி லாபம் ஈட்டு கொண்டிருக்காங்க அவங்க. இது எல்லாமே அந்த ஒரு புள்ளியிலிருந்து தான் துவங்குது, கருப்பை அழுக்கு என்று சொல்லி. உணவில் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகிச்சுக்கொள்ளுங்க, எந்த பொருள் வெள்ளையாக இருக்கோ அந்த பொருள் உணவில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். வெள்ளைக்கலர் இட்லியிலிருந்து, வெள்ளை வெளையேறு இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து, வெள்ளை நிறத்தினுடைய பாலிலிருந்து, வெள்ளை கலர் உப்பிலிருந்து, வெள்ளை சர்க்கரையிலிருந்து, வெள்ளை பிராய்லர் கோழியிலிருந்து, வெள்ளைக்கலர் மைதா வரைக்கும் அத்தனையிலும் பிரச்சனை இருக்கிறது. கோதுமை மிகச்சிறந்த தானியம், நமக்கெல்லாம் தெரியும் கோதுமையில் பல்வேறு நல்ல சத்துக்கள் இருக்கிறது. ஆனால் அதையே மைதாவாக மாற்றுறதுக்கு எத்தனை அட்டூழியம் பண்ணுறாங்க. அந்த கோதுமையை 8-8 மணி நேரம் குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்சைல் ஃபெராக்சைடு நாமெல்லாம் வெள்ளச்சட்டை போடுறதுக்காக அந்த பஞ்சை மேலும் வெளுப்பாக்குவதற்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயனத்தை தான் போட்டு அந்த கோதுமையை மேலும் வெளுப்பாக்குறாங்க. வெளுப்பாக்கி கடைசியில் அதை வந்து வெள்ளை வெளையர்னு ஒரு மைதாவாக்குறாங்க. நண்பர்களே, கிட்டத்தட்ட 40% நல்ல பொருட்களை கோதுமையிலிருந்து விலக்கி குப்பையில் போட்டுட்டு மீதி 60% அழுக்கு வெள்ளையை நமக்கு வந்து மைதாவாக படைக்கிறார்கள். இதெல்லாம் நான் சொல்கிறது சும்மா ஒரு வார்த்தைக்காக சொல்கிற விஷயம் இல்லை, அத்தனையும் இணையத்தில் இருக்கிறது, அத்தனையும் அறிவியலில் பொதிந்திருக்கிறது. முடிந்தவர்கள் போய் படித்து பாருங்கள். அந்த மைதா நமக்கு அவசியமானது. இன்றைக்கு பெருவாரியான குழந்தைகள் விரும்பக்கூடிய அத்தனை உணவுகளிலும் அடிப்படையான பொருள் மைதா தான். அது நூடுல்ஸாக இருக்கட்டும், பீஸாவாக இருக்கட்டும், பிரெட்டாக இருக்கட்டும், பர்கராக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் இந்த மைதா தான். இதெல்லாம் தாண்டி நான் பல இடங்களில் தமிழகத்தில் பயணித்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லா ஊர்களையும் நிரம்ப நிரவி இருக்கக்கூடிய ஒரு உணவு, சொல்லப்போனால் தமிழ்நாட்டின் தேசிய உணவாக கூட அறிவித்தாலும் அறிவிச்சிருவாங்க, அத்தனை ஊர்லேயும் பரோட்டா. எங்கே பார்த்தாலும் எல்லா நேரத்திலும் கிடைக்கக்கூடியது அந்த பரோட்டா. அந்த பரோட்டாவுடைய அடிப்படை பொருள் இந்த வெள்ளை மைதா தான். இன்னொரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்க, இத்தோடு நிறுத்தறல,
மைதாங்கிறது குளோரினேட்டட் வாட்டரில் ஊற வச்சு வெளுக்க வச்சு மாவாக்குற பொருள் மட்டும் கிடையாது. அதை தாண்டி பரோட்டாவுக்காக இப்படி நீளமாக இழுக்கணுமா இல்லை ரொட்டிக்காக மேலே உப்பணுமான்னு ரெண்டு காரணத்துக்காகவும் அதில் வந்து மைதா பொருளை வந்து மைதாவில் பல்வேறு ரசாயன உப்புக்களை சேர்க்கிறாங்க. இப்படி சேர்க்கக்கூடிய ரசாயன உப்புக்கள் ஒவ்வொன்றும் உடம்புக்குள்ளே போய் என்ன மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது மைதா. இன்னொரு ஒரு நல்ல விஷயத்தை ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். மைதாவில் இருக்கக்கூடிய மிக கேடான ஒரு பொருளுக்கு பேர் அலாக்சான்னு பேர். அந்த அலாக்சான் வந்து நேரடியாக சர்க்கரை வியாதியை தரக்கூடியது. சர்க்கரை வியாதிக்கான ஆராய்ச்சிகள் பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மூலிகைக்கு உதாரணமாக சிறுகுறிஞ்சானில் இல்லைன்னா ஒரு வேங்கைப்பட்டையில் வந்து சர்க்கரை வியாதியை கட்டுப்படுத்தும் அப்படின்னா அதை உடனடியாக நோயாளிக்கு கொடுக்க முடியாது. அதை ஆய்வு மூலமாக நிரூபிக்கணும் அப்படின்னா எலிகளிடம் கொடுத்து பார்த்து எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்தினா அடுத்தாப்புல மனிதருக்கு வரலாம், அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வரணும். அப்போ எலிக்கு சர்க்கரையை கட்டுப்படுத்த வேண்டுமென்றால் எலியில் வந்து சர்க்கரை வியாதி உள்ள எலி எடுக்கணும். அப்போ எலிக்கு சர்க்கரை வியாதியை வர வைக்கணும்னா அந்த எலிக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிஸ்னஸ்லாம் ஆரம்பித்து விட்டு 40 வயசுக்கு நாயாக திரிய விட்டு அதுக்கப்புறம் அதுக்கு சர்க்கரை வியாதி வர வரைக்கும் காத்திருக்க முடியாது. அதுக்கு மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த மருந்தை கொடுத்து சோதித்து பார்க்க முடியும். அப்படி மறுநாளே அதுக்கு சர்க்கரை வியாதி வர வேண்டும் என்றால் எலிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுவோம். அந்த இன்ஜெக்ஷன் பேர் அலாக்சான். அலாக்சான் இன்டியூஸ்டு டயபெட்டிஸில் உன்னோட ப்ராடக்ட் இப்படி வேலை செய்துங்கிறது தான் மருத்துவத்துறையில் கேட்கக்கூடிய, மருந்து அறிவியல் துறையில் கேட்கக்கூடிய கேள்வி. நேரடியாக கணையத்தினுடைய ஐலட் செல்ஸை தாக்கி இன்சுலின் சுரக்காமல் செய்யக்கூடிய ஒரு தன்மையை அலாக்சான் கொண்டிருக்கிறது. அந்த அலாக்சானை நாம் சாப்பிடக்கூடிய பரோட்டாவின் மைதா கொண்டிருக்கிறது. இந்த தகவல் யாருமே சொல்ல மாட்டாங்க. எந்த நிறுவனமாவது எங்ககிட்ட அலாக்சான் கொஞ்சமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு சப்பாத்தி புஸ்ஸுன்னு உப்பணுமா, எங்கள் கம்பெனி மாவை வாங்குங்க. நமக்கு காலகாலமாக தெரிஞ்சது பூரி தாங்க உப்பி இருக்கும், சப்பாத்தி சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அத்தனை பேரும் வீட்டில் சொல்லி வர்றாங்க, அந்த கம்பெனி வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் நல்லா புஸ்ஸுன்னு சாஃப்டாக வருது. அவன் கூடவே விளம்பரத்தில் எங்கள் கம்பெனி சப்பாத்தி மாவுக்காக நாங்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து பிரத்யோகமாக கோதுமை வாங்கி அரைத்து கொடுக்குறோன்னு. அந்த கம்பெனி எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரம்பூரில் தான் இருக்குது. நான் அங்கே உள்ள உணவியல் வல்லுநர்கிட்ட கேட்டிருக்கேன் நேரடியாகவே, ஏ எப்படிப்பா உங்கள் கம்பெனியில் மட்டும் புஸ்ஸுன்னு உப்புது அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கெமிக்கல் இருக்குது, அது சேர்த்தோம்னா புஸ்ஸுன்னு உப்பிடும். நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை பாக்கெட் மாவிலும் ஒரு பெரிய வணிக போட்டி இருக்குது. இந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் போட்டி. என்னுடைய இதுதான் மிகச்சிறப்பானது, நான் தான் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியை கொடுப்பேன், நான் தான் நல்லா புஸ்ஸுன்னு உப்புற மாதிரி கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். அதில் கிராஃபிக்ஸில் அப்படி சுற்றுற சப்பாத்தியெல்லாம் பார்த்து நம்மால் பயந்து போய் மிரண்டு போய் நாம் அதை தான் வாங்கினோம், அப்படி இருக்கிறதா நினச்சி நம்ம போய் வாங்குகிறோம். நாம் வாங்குகிற அத்தனை மாவிலும் இந்த அலாக்சான் பொருளும் இந்த மாதிரி கூடுதல் ரசாயனங்களும் கொட்டி கிடக்கும். கோதுமை மாவு வேணும்னா நேராக ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம், கடைகளில் கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி வணிகம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரியான எச்சரிக்கை நமக்கு தெரிய வேண்டும். இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள ஊறியிருக்கும்.